தவ்ஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான விமர்சனங்களை சந்தித்த ஒரு ஜமாத். யாருனால விமர்சிக்க போகிறோம்? யார் வந்து பிறரை நம்ம விமர்சிக்கும் பொழுது தவ்ஹீத் ஜமாத் விமர்சிப்போம்ல, நம்மளும் விமர்சிப்போம். நம்மளை அவங்க விமர்சிக்கிற மாதிரி நம்மளும் பிறரை விமர்சிப்போம். எந்த அடிப்படையில் விமர்சிப்போம்னு கேட்டால், தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க மாட்டோம். ஜவாஹிர்ல அவங்களுடைய தனிப்பட்ட நடவடிக்கை என்ன அவர் பேச மாட்டோம். டமிமன் சாரினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ன அதை பேச மாட்டோம். ஹைதரினுடைய மேட்ரு என்ன அதை பேச மாட்டோம். நம்ம எதை பேசணும்னு கேட்டால், கொள்கை அடிப்படையில் சில பேர் விமர்சிப்போம். அவங்க கொள்கை மார்க்கத்துக்கு எதிராக இருக்குது, இந்த இயக்கத்தினுடைய கோட்பாடு எதிராக இருக்குது, அல்ல முஸ்லீம் சமுதாயத்தை சுரண்டக்கூடிய வகையில் ஏமாற்றக்கூடிய வகையில் இருக்குது, இப்படின்னு என்ன செய்வோம்னு கேட்டால், சமுதாயத்தை வந்து ஒரு இயக்கம்ங்கிற பேரில், சமூக இயக்கம்ங்கிற பேரில் யார் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களோ அவங்களுடைய வலையில் மக்கள் விழுந்துடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாதுங்கிற ஒரு பொதுவான நோக்கத்தில் விமர்சனம் பண்ணுவோம். இந்த விமர்சனம் போகிற போக்கில் பண்ணிட்டு போகிறது இல்லை, இந்த விமர்சனத்தை நிரூபிப்பதற்கும் நம்ம தயாராக இருக்கும். யாரை வேணாலும் இங்கே கூட்டு வாங்க, நாங்கள் சொல்லக்கூடிய விமர்சனம் இருக்குதா இல்லையான்னு அவங்க முன்னாடியே நாங்கள் சொல்கிறது ரெடியாக இருக்கணும், இப்படின்னு அந்த வகையில் நம்ம விமர்சிப்போம். முஸ்லீம்களை வந்து இயக்க ரீதியாக பாதுகாக்க வேண்டியிருக்கிறது, கொள்கை ரீதியாக பாதுகாக்க வேண்டியிருக்கிறது, அப்படின்ட்டு இவர்கள் வந்து தவறான குழுக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு விமர்சிப்போம். இந்த மாதிரி நம்ம விமர்சிக்கும் பொழுது ஒரு வழிகட்ட சலப்பு கொள்கைன்னு ஒரு வழிகட்ட கொள்கையில் இருப்பார்கள். நபிகள்நாயகம் காலத்திற்கு பிறகு சகாபாக்கள் என்ன சொன்னாலும் அது மார்க்கும், அவங்க எண்ணத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருந்தாலும் மார்க்கும், தாபீன்கள் செஞ்சாலும் மார்க்கும், தப தாபீன்கள் செஞ்சாலும் மார்க்கும், பெரிய பெரிய அறிஞர்கள் ஒன்றை செய்திருந்தால் அதுவும் மார்க்கும், இப்படின்னு குரான் அதிசயை தாண்டி முக்கியமான அறிஞர்கள் இதே ஒன்றை சொல்லிவிட்டால் அது மார்க்கம்ங்கிற ஒரு வழிகிட்ட கொள்கை இருக்குல்ல, இந்த கொள்கை விமர்சிப்போம். இந்த மாதிரி பிறை விஷயத்தில் அரபு நாட்டில் வந்து என்ன முடிவு பண்ணுகிறார்களோ அதையே இவர்கள் ஃபாலோ பண்ணுகிறார்கள், மார்க்கத்தை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படின்னு விமர்சனம் பண்ணுவோம். மார்க்கப்படி இந்த மசாயில் தப்பு, இந்த மசாயில் சரி, இந்த கொள்கை தப்பு, இந்த கொள்கை சரின்னு விமர்சிக்கிறோம்ல, இப்படி மார்க்கப்படி விமர்சிக்கிறத என்ன செய்யறாங்கன்னா எல்லா இயக்கங்களும் விமர்சிக்கிறார்கள். இவர்கள் மட்டும்தான் ஒரிஜினல் சொர்க்கவாசி தௌஹீத்வாதி என்று பேசுகிறார்கள், இப்படிலாம் விமர்சிக்கலாமா, புறம் பேசலாமா, அவதூறு பரப்பலாமா இப்படின்னு கேட்கக்கூடிய ஆளுங்க தௌஹீத் ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு தனியாலையும் பேசுகிறார்கள். நம்ம எந்த தனி மனுஷனையும் பேசலை, யாரை பேசுவோம்? ஒரு ஆள் இந்த ஜமாத்தில் இருப்பார், அவர் பிரகாசமாக இருப்பார், பேச்சாளராக இருப்பார், மாநில நிர்வாகியாக இருப்பார். இந்த ஜமாத்திலிருந்து ஏதாவது ஒரு குற்றத்துக்காக வேண்டி அவர் வந்து நீக்கப்பட்டாரையானால், அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அமைதியாக இருப்பாரையானால் அதில் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து ஒருத்தருடைய மானத்தை காப்பாற்றான் செய்வோம். அந்த மாதிரி பலருடைய குறைகளை மறைத்து, என்ன பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட வேணா ஒரு விஷயத்தை ஒரு ஆளை பற்றி நம்ம சொல்லலாம், ஒரு நிர்வாகி இருக்கிறாரு பொதுக்குழுவில் என்ன செய்வோம், அது கூட இப்போ லேட்டஸ்டாக தான், முன்னாடி அது கூட சொல்ல மாட்டேன். நிர்வாக மட்டத்தில் ஒரு ஆளுடைய குறை வந்து விசாரிக்கப்பட்டு அதோடு அந்த விஷயத்தை முடிச்சிடும், நீங்கள் வந்து பொறுப்பு போகாதீங்க, தாயியாக இருக்காதிங்க, அதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு என்ன செய்வோம், நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லுவோம். அவர் அமைதியாக இருப்பார், அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு, ஒரு இயக்க ரீதியாக ஒரு நிலைப்பாடு வச்சுருப்போம். அந்த காலக்கெடு முடிகிற வரைக்கும் அவர் தௌஹீத் கொள்கையில் உறுதியாக இருப்பார், எவனோடையும் போய் சேர மாட்டார், தௌஹீத் ஜமாத்தை விமர்சிக்க மாட்டார். அந்த மாதிரியான ஆளுங்க திரும்ப தௌஹீத் ஜமாத்தில் இணைந்து பேச்சாளராக மாநில நிர்வாகியாக அவர் மாறி இருக்கிறார். அந்த மாதிரி தன்னை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று அந்த தண்டனையை வந்து பயன்படுத்திக் கொள்வார். சில பேர் என்ன செய்யறாங்க, தௌஹீத் ஜமாத்திலிருந்து பாலியல் குற்றச்சாட்டு சொல்லி அவங்கள நம்ம நீக்கின உடனே அல்ல பொருளாதார குற்றச்சாட்டு அவர் மேல வரும், அதை விசாரிப்பது உண்மையா இருக்கும், அவங்கள நீக்குவோமா? இவங்க என்ன பண்றது, ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு அமைதியா இருக்கிறது, அப்புறமேல சத்தம் இல்லாமல் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு ஆளையும் பிடிச்சி பிடிச்சி தௌஹீத் ஜமாத்தில் உள்ள ஆளுகளையும் பிடிச்சி பிடிச்சி இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டாங்க, அக்கிரமம் பண்ணிட்டாங்க, நான் ரொம்ப பரிசுத்தமான ஆள், என்ன இந்த மாதிரி வந்து தௌஹீத் ஜமாத்து வந்து யார, எந்த தௌஹீத் ஜமாத்து ஒரு ஆளுடைய குறையை மறைத்து
அவர் தம்மட்டுமே விசாரித்து அவர் நடவடிக்கை எடுத்து திருந்ததுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோமோ? இங்கே எப்படி இருந்துக்க ஒரு வியாபாரம் பண்ணிக்க, இல்ல ஏதாவது ஒண்ணு நீ வந்து எங்கேயா போய் ஒரு ஒரு ஊர்ல போய் இருந்துக்க, திரும்ப நீ தௌஜ் மாத்திரம் செய்யலாம். அவனுடைய தவறுக்காக நீ மன்னிப்பு கேட்டு உன்னுடைய தண்டனை காலம் நிறைவடைந்த பிறகு திரும்ப தௌஜ் மாத்திரம் வந்துக்கலாம். இப்படின்ட்டு ஒரு ஆளுடைய குறையை நம்ம மறைத்திருக்கும் பொழுது அந்த ஆளு என்ன பண்றது? தௌஜ் மாத்திரம் துரோகம் பண்ணி விட்டது, அநியாயம் பண்ணி விட்டது, அக்கிரம் பண்ணி விட்டது என்று வரும் பொழுது அப்ப பதில் சொல்லணுமா இல்லையா? அப்ப பதில் சொல்ல வேண்டிய ஒரு தனி மனிதனுடைய அந்த செஞ்ச அந்த வேலையை நம்ம பகிரங்கமா சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அந்த தேவைக்கு யார் காரணம்? அந்த ஆள் அவர் உண்டு அவர் வேலை உண்டு போயிருந்தா ஜமாத்தை வம்புழுக்காம இருந்திருந்தா நம்ம வெளியே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க ஜமாத்தை பத்தி தப்பு தோர்மா பேசும் பொழுது, இங்க உள்ள ஜமாத்தை உடைக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யும் பொழுது, தனக்குண்டு ஒரு கூட்டம் சேர்க்க ஆரம்பிக்கும் பொழுது, ஜமாத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமே ஆனால் இந்த ஜமாத்தை ஜமாத்து அழியறத வேடிக்கை பார்க்கணும்னு அர்த்தம். ஜமாத் எப்படி உருவாக்கணும்? ஜமாத்து எல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்கணும். ஜமாத் அடி உதவிகளுக்கு ஆளாகி, ஏச்சு பேச்சுகளுக்கு ஆளாகி, பல வகையான விமர்சனங்களை சந்திச்சு உருவாக்கிய பலருடைய ரத்தம் இதுக்கு காரணமா இருக்கு. ஏதோ ஒரு சில பேச்சாளருடைய உழைப்பு இல்லை, உங்களை மாதிரி தௌஹீத் சகோதரர்கள் அனைவருடைய உழைப்பினாலே உருவாக்கப்பட்ட இந்த ஜமாத்தை ஒரு தப்புக்காக வேண்டி நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு ஆளு உடைச்சு நாசமாக்க நினைத்து கொண்டிருந்தானே ஆனால் வேரோட பிடுங்கி எரிய வேணாமா? அவனை பத்தி மக்கள்கிட்ட அடையாளம் காட்ட வேணாமா? அப்ப அந்த மாதிரியான காரணத்துக்காக என்ன செய்வோம்? சில ஆளுகளை பத்தி வெளியே சொல்லுவோம், இவன் வந்து ஏமாத்தான், ஃப்ராட் பண்றான், நாங்க எதுக்காண்டி நடவடிக்கை எடுத்தோம், இந்த ஆள் எந்த மாதிரியான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்வோம், சொல்லுவோம். இதை தவிர தனிப்பட்ட யாரையும் என்ன செய்ய மாட்டோம், நம்ம விமர்சனம் பண்ண மாட்டோம். இப்ப ஒரு ஆள் இந்த ஊரை சேர்ந்த ஒரு ஆள், அவர் என்ன செய்யறாரு? அவர்கிட்ட ஒரு பஞ்சாயத்து வருது. அப்படி பஞ்சாயத்து வரும் பொழுது ஒரு பெண் பஞ்சாயத்தை கொண்டு வர்றான். கொண்டு வந்த பஞ்சாயத்துனா நம்ம ஜமாத்துல என்ன கண்டிஷன் வச்சிருக்கிறோம்? ரெண்டு பேரா தான், குறைஞ்சது ரெண்டு பேர் நிர்வாகிகள் எல்லாரும் இருக்கும் பொழுது நீங்க நம்முடைய மர்க்கஸுக்கு வர வச்சுதான் விசாரிக்கும், யாருடைய வீட்டுக்கும் போகக்கூடாது அப்படிலாம் வச்சிருக்கோம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு வீட்டுக்கு போக வேண்டிய தேவை ஏற்பட்டா கூட ரெண்டு விசாரிக்க ஜமாத்துல வைத்து விசாரிக்கும் போது கூட மர்க்கஸ்ல விசாரிக்கும் போது கூட நீங்க வந்து ரெண்டு பேர் குறைஞ்சது இருக்கணும், ஒரு நாலஞ்சு நிர்வாகி இருக்கணும், குறைஞ்சது ரெண்டு பேரா இருக்கணும். ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா அங்க சைத்தான் வந்துருவான் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம்? இந்த மாதிரி கண்டிஷன்ல போட்டுக்கிறோம். இதுக்கு மாத்தமா தனிப்பட்ட முறையில் ஒரு பஞ்சாயத்து பேசி முடித்து விட்டு தனிப்பட்ட முறையில் அந்த பெண்ணை போய் அடிக்கடி சந்திக்கிறது, அதுக்கு ஃபேரன் ஒளி வாங்கி கொடுக்கறது, அதுக்கு கொலுசு வாங்கி தர்றது, அது கையை தடவுறது, காலை தடவுறது, இந்த மாதிரி வேலையை ஒருத்தன் பார்த்தானே ஆனால் அப்ப ஜமாத்து என்ன பண்ணு? அவன் மேல நடவடிக்கை எடுக்கும். அப்படி நடவடிக்கை எடுத்த பிறகு அநியாயமா என்ன தூக்கி விட்டார்கள், ஜமாத்து அநியாயம் பண்ணி விட்டார்கள். அப்ப இந்த மாதிரி அயோக்கியத்தனங்களை ஜமாத்து பார்த்துக்கிட்டு இருக்கோமா? தெரியல, உன் தவறு அல்ல, மறைச்சிட்டான், பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தெரியல, சக்திக்கு உட்பட்டு எங்களுக்கு தெரிஞ்சாத்தான் நடவடிக்கை எடுப்போம். இங்க இந்த ஜமாத்துல கூட சில கெட்டவர்கள் இருக்கலாம். அப்ப அதே நேரத்தில் கெட்டவர்கள் தெரிஞ்ச பரிசுமா இருக்க முடியுமா? அப்ப நடவடிக்கை எடுப்போம். நடவடிக்கை இருக்கிற ஆரம்பித்த பிறகு என்னை அநியாயம் பண்ணிட்டாங்க, அக்கிரம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அப்ப மக்கள்கிட்ட வெளிச்சம் கொடுத்து காட்டுவோம். இதுக்காக வேண்டி என்ன பண்றாங்கன்னு கேட்டா உண்டாக்குறது, இதுக்காக வேண்டி பிஜேபி திட்டுறது, இதுக்காக வேண்டி தவுகு ஜமாத்தை வந்து கொள்கையிலேயே வந்து முரண்பட்டு போயிட்டார்கள். அப்படி அதாவது அவருடைய தனிப்பட்ட தவறுக்காக நடவடிக்கை எடுத்தோமே ஆனால் நம்மள என்ன செய்யணும்? அவங்க தனிப்பட்ட முறையில் தாக்கினா கூட பரவாயில்லை, ஜமாத்துடைய கூழ்கை இல்லாம தப்பு, ஜமாத்துல உள்ள அவ்வளவுமே ஃப்ராடு ஃபோர்ஜரி அப்படின்னா இது எவ்வளவு பெரிய மோசடி. அப்ப நம்முடைய ஜமாத்திலிருந்து நீக்கப்பட்டவர்களை பற்றி ஏன் நீக்கப்பட்டார்கள் நம்ம காரணம் சொல்லுவோம். இதை தவிர எந்த தனிப்பட்ட ஒரு மனுஷனை பத்தி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போய் நோண்டிக்கிட்டு இருக்க மாட்டோம். அப்துல் லத்தீப் எப்படி, அப்துல் சமத் எப்படி, அவர் எப்படி, இவர் எப்படி, கமலமன் எப்படி, இப்படின்னு தனிப்பட்ட இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பத்தியும் நம்ம பேச மாட்டோம். ஆனால் இவர்கள் அவ்வளவு பேர் என்ன செய்யறாங்க, தனிப்பட்ட ஒரு ஆளை பத்திய பேசுகிறார்கள். தனிப்பட்ட ஒரு ஆள் ஒவ்வொரு நபரை பற்றி ரஹ்மத்துல்லா எப்படி, ரஹ்மத்துல்லா மேல இந்த தவறு இல்லாத நிலைமையில இவர் வந்து எம்ஐ சுலைமான் எப்படி, அதே மாதிரி வந்து செய்து பிரான் எப்படி, இப்படின்னு ஒவ்வொரு தனி மனுஷனை பத்தி பேசுறாங்களே. அப்ப இதுக்கு பேர் என்ன விமர்சனம் இல்லையா? இது இந்த மாதிரி நம்ம இயக்க ரீதியான செய்ய விமர்சிப்போம், அவர்கள் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யறாங்க, நம்மளை விமர்சிக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி விமர்சிக்கக்கூடிய ஆளுங்க என்ன பண்ணணும்? அந்த விமர்சனத்துல உண்மை உள்ள ஆளுகளா இருக்கணும். ஒண்ணு நம்மளை வந்து விமர்சிக்கிறாங்க சொல்றாங்க,
அவங்க விமர்சிக்கலாமா, ஒரு ஆளை பத்தி அவங்க புறம் பேசலாமா? அதான் நம்ம தலையில ரத்தம் வச்சிருவீங்க, அது தக்காளி சட்டிங்கிறாங்க. அவங்க தலையில தக்காளி வடிஞ்சா கூட ரத்தம் அவங்கள பத்தி நம்ம பேசுற புறமா. இதை பத்தி சுனாமிங்கிற பேர்ல ஊழல் பண்ணுவாங்க, இந்த புறம் பேசுகிறார்கள் அப்படிங்கிறோம். சித்திராங்கிற பேர்ல ஊழல் பண்ணுகிறார்கள், இப்பெல்லாம் புறம் பேசலாமா? ஒரு இயக்கத்தை நமக்குள்ளே சாடலாமா இப்படிங்கிறாங்க. அது ராமத்துல அந்த மாதிரி ஊழல் பண்ணாரு இப்படி இல்லாத கூடாது எல்லாம். இதுக்கு பேர் என்னவா? அது பேர் புறம் இல்லை, இதுக்கு பேர் வந்து நன்மையான காரியம். இது பேர் அவங்க பார்வையில் என்ன, இது மார்க்கத்தை சமூகத்தை காப்பாற்றுற காரியம். அப்ப எவ்வளவு பெரிய கேடு கட்டவர்கள் இவர்கள். விமர்சிக்கிறவங்க நீங்க யாருன்னு பார்க்கணும், யார் விமர்சிக்கிறா? தவு ஜமாத்த யார் விமர்சிக்கிறா? தவு ஜமாத்துல ஒருத்தர் இருந்து கொண்டு இந்த தவு ஜமாத் சரியில்லை, தவு ஜமாத்துல உள்ள ஆளுகள் சரியில்லை, இவங்க பொருளாதாரத்தில் நேர்மை இல்லை, இவங்களுடைய கொள்கை கரெக்டே இல்லை அப்படின்னு ஒருத்தன் ஜமாத்தை விட்டு போனால் அவனை நம்ம பாராட்டணும். இங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஜமாத்து 100% சூப்பரான ஜமாத்து. இந்த ஜமாத்துல மாதிரி பொருளாதாரத்தில் ஒரு நேர்மை இங்கே இருக்க முடியாது, இதை மாதிரி ஒரு ஒழுக்கமான இயக்கம் கிடையாது, இதை மாதிரியான ஒரு கொள்கை உறுதிமிக்க ஒரு இயக்கம் கிடையாது அப்படின்னு பேசியவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு என்ன செய்யறாங்க, இந்த ஜமாத்தை விமர்சிக்கிறார்கள். அப்ப இந்த ஆளுகட்ட இந்த நேர்மை இல்லை, அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுக்கிறது என்பதை வைத்துக் கொண்டு மட்டும் செய்யறாங்க, ஒட்டுமொத்த ஜமாத்தை அழியணும் இப்படின்னு ஆசைப்படுகிறார்கள். இவங்களுடைய விமர்சனத்தில் எந்த விதமான ஒரு நேர்மை இல்லை. அவங்க என்ன சொன்னாலும் சரி, ஜமாத்து மேல அவங்க என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் சரி, இந்த ஜமாத்துல இருக்கும்போது நீ பேசுனியா? அப்ப இந்த ஜமாத்துல நீ இருக்கும் போது நடந்துச்சு, அதெல்லாம் எதெல்லாம் நடந்தது என்று சொல்றையோ அதெல்லாம் நீ இருக்கும் போது நடந்துச்சு. அப்ப நீ பேசுறதுல ஏதாவது நியாயம் இருக்குதா? எந்த நியாயமும் இல்லை. இவர்கள் வடிகட்டி அயோக்கியர்கள், இதை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது யாரு, இந்த ஜமாத்து வளரக்கூடாதுங்கிற பொறாமை குணம் உள்ளவர்கள். இந்த ஜமாத்துல சேர்ந்து நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போகுது. அப்ப தங்களுடைய இயக்கம் எல்லாம் என்ன முயற்சி பண்ணாலும் சரி, அரசியல் போய் பார்க்கிறார்கள், அதே மாதிரி மக்களை என்னமோ சொல்லி சேர்த்து பார்க்கிறார்கள். தவு ஜமாத்துக்கு வர்ற மாதிரியான ஒரு மக்கள் கூட்டம் வந்து வேற யாராலும் கூட்ட முடியல. அதுல பொறாமை கொண்டு இந்த ஜமாத்து வளரக்கூடாது, இது ஒளியிரண்டு விமர்சனம் பண்றாங்கல்ல, அது ஒரு வகையான விமர்சனம். அந்த விமர்சனம் பண்ணக்கூடிய ஆளுகள் நம்ம என்ன பண்றோம், அவங்களையும் அதே மாதிரி சில பேர் கொள்கை அடிப்படையில் விமர்சனம் பண்ணுவாங்க. இவர்கள் வந்து குரானுக்கு முரண்பட்டால் அத்தகைய ஹதீஸ்கள் எல்லாம் தூக்கி எறியணும்னு சொல்றாங்க, அந்த மாதிரி வந்து குரானுக்கு ஹதீஸ் முரண்படவே செய்யாது இப்படிம்பாங்க, சூனியம் சம்பந்தப்பட்ட குரான் வசனங்களை மறுக்கிறார்கள் இப்படிம்பாங்க. இப்படி என்ன செய்வாங்க, கொள்கை ரீதியாக நம்ம விமர்சிப்பார்கள். அந்த மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடிய ஆளுங்க என்ன பண்றோம், விமர்சிக்காதீங்கன்னு சொல்லல, தாராளம் விமர்சிங்க, எங்க முன்னாடி சொல்ல தயாரா, எங்க முன்னாடி வந்து விவாத களத்தில் எங்களை சந்தித்து நீங்க எதையெல்லாம் குற்றச்சாட்டை வைக்கிறீங்களோ அப்படி சொல்றதுக்கு தயாரான்னு கூப்பிடுறோம். சில பேர் வந்தார்கள், பயங்கரமா பேசு, வெளியே பேசணும் பயங்கரமா பேசலாம். அந்த மாதிரி பிறை விஷயமா இருக்கட்டும், ஜக்காத் விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் விவாதத்துக்கு அவர்களை அழைத்து செய்யறோம். நேருக்கு நேரம் சொல்லுங்க எதா இருந்தாலும் அப்படின்னு அழைக்கிறோம். தவு ஜமாத்தை விமர்சிக்கிறவர்கள் வந்து நேர்மையானவர்கள் கிடையாது. ஒண்ணு, இந்த ஜமாத்திலிருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள், அல்லது இந்த ஜமாத்தின் மீது பொறாமை கொண்டவர்களா இருக்கிறார்கள், அல்லது என்ன செய்யறாங்க, போலி தவுஹீத் பேச போறான்ல அவன் வேற யாரையும் எதுக்க மாட்டான், கிறிஸ்தவர்கிட்ட போய் வாதம் பண்ணுவானா, அகல குரானை போய் அவனை போய் சண்டைக்கு இருப்பானா, காதியானிகள்கிட்ட போய் மோதுவானா, தவுஹீத் ஜமாத்துக்கிட்ட மட்டும்தான் மோதுவான். அப்ப இவர்கள்ட்ட என்ன கொள்கை இருக்குது, இந்த மாதிரி போலி தவுஹீத்வாதிகள் விமர்சனம் பண்ணுகிறார்கள். இதை தவிர யார் விமர்சனம் பண்ணாலும் எங்கள் முன்னால் விமர்சனம் பண்ண முடியுமா அப்படின்னு செய்யற நம்ம கூப்பிடுறோம், அந்த மாதிரி வரமாட்டேங்கிறாங்க. சரி, ஒருவேளை தவு ஜமாத்துல ஒரு தப்பாவே ஒரு ஆளுநர் நடவடிக்கை எடுத்துறாங்க, அதனால என்ன, ஒட்டுமொத்த ஜமாத்தும் இல்லா காலத்திலையும் வழிகட்ட கூட்டம் அப்படி முடிவு போடுறதா? அல்லாஹ்வுடைய தூதரை கூட முனாஃபிக்கிகள் ஏமாத்திருக்கிறார்கள். நம்ம எப்படி பார்க்கணும், ஒரு ஆள் மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை தப்பாவே இருக்கட்டும், அதனால ஜமாத்துக்கு எதிராக போறதா? ஒரு ஜமாத்துல நல்லவர்கள் இருப்பார்கள், கெட்டவர்கள் இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை எப்படி உருவாக்குறாங்க, இந்த நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜமாத்துல கொள்கை இருக்கிற வரைக்கும், ஏகத்துவம் இருக்கிற வரைக்கும், உங்களுடைய முதுகுள்ள அடிச்சு உங்களுடைய பொருளாதாரத்தை பிடுங்கக்கூடிய நிர்வாகிகள் தலைவர்கள் உங்களுக்கு நியமிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு கட்டுப்படுங்க. யாருக்கு சொல்றாங்க, கவர்மெண்ட் தான் சொல்றாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன, கொள்கையில கரெக்டா இருக்கிறார்களா? நிர்வாகத்தில் நல்லவர்களும் வருவார்கள், கெட்டவர்களும் வருவார்கள். நீங்க ஒரு நிர்வாகத்தை கட்டுப்படுங்க, இல்லாட்டி இந்த ஜமாத்தை விட்டு விலகி போனால் என்ன ஆக, ஒட்டுமொத்தமா வீணா போயிருவீங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருடைய கைகொடுத்து கொண்டு அந்த மாதிரி ஒரு தவுஹீதை எதுக்குற நிலைமை ஏற்பட்டு விடும். இன்னைக்கு நம்ம பாக்குறோம்ல,
தௌஜுமாத் சரியில்லை சரி சரியில்லைன்னு வச்சுக்கிறோம். உங்க பார்வையில் தௌஜுமாத் சரியில்லை. தௌஜுமாத்திலிருந்து ஒரு ஆள் வெளியே போய் தௌஜுமாத்தை விட சூப்பராக ஒரு இயக்கம் நடத்தி அந்த மாதிரி மக்கள்கிட்ட நின்றுக்கிறாரா, இந்த ஜமாத்தை யாரெல்லாம் விமர்சிக்கிறானோ சரியில்லைன்னு பேசுறானோ அவன் எல்லாத்தையும் பார்த்தோம்னா தர்காவில் பிணிக்கிறான், மூலையில் பிணிக்கிறான். வரச்சின கல்யாணத்தில் முதல்ல ஜமாத்திலிருந்து போகும்போது முதல்ல என்ன செய்வாங்க, ஜமாத்து சரியில்லைமாங்க. கடைசியில் பார்த்து என்ன செய்யறான், செல்ல திருப்பிழால பிடிக்கிறது, ஆலய நுழைவு போராட்டத்தில் பிடிக்கிறது, ஏன்னா அதே மாதிரி வந்து சினிமா பட திருப்பிழாவில் பிடிக்கிறது, இப்படின்னு எல்லா வகையிலும் வீணா போயிடலாம். சாமியார்கிட்ட போய் ஆசி வாங்குற உட்பட இந்த மாதிரி போய்விட்டார்களே. இதைத்தான ரசூலை சொன்னாங்க, ஒரு ஜமாத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அந்த கொள்கையில் நிலைச்சு நிற்கிற வரைக்கும் தொழுகை நிலைநாட்டுற வரைக்கும் நின்று சொன்னாங்களே இல்லையா. அந்த அடிப்படையில் தௌஜமாத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள்ட்ட வந்து எந்த வகையான ஒரு நியாயமும் கிடையாது. அவர்கள் போய் என்ன செய்யறாங்க, அவங்களும் வழிகட்டு அவங்க பின்னாடி போகக்கூடிய மக்களை வழிகெடுத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு தவறான முறையில் ஜமாத்து நடவடிக்கை எடுத்திருந்தா கூட என்ன செய்யணும், நபிசுல்லாசனுடைய காலத்தில் நான் சொன்னேன்ல ரசூலாவை ஏமாத்திருக்கிறாங்க, நபிசுல்லாசனுடைய காலத்தில் ஜெயித் பின் அர்கம்னு ஒரு சகாபி இருந்தாங்க. அந்த சகாபி இருக்கும் பொழுது அப்போ வந்து ஒரு பேச்சு நடக்குது, அதாவது முனாஃபிக்கெல்லாம் பேசிக்கிறாங்க, நம்ம மதினாவுக்கு போன பிறகு இந்த ஆள்களை யார இந்த மக்காவிலிருந்து வந்தாங்கல்ல ஏழைகள், இவங்களையெல்லாம் நம்ம விரட்டி அடிச்சிடணும், நம்ம மதினாவாசிகள் ஊர்க்காரங்க இருக்கிறோம், இந்த ஆள்களுக்கு நம்ம செலவு பண்ணணும், இவங்களை விரட்டி அடிச்சிருந்து பேசி கொடுக்குறார்கள். இந்த செய்தியை அவர் தன்னுடைய சிறிதாப்பனாட்டு சொல்லி அவர் போய் ரசூல்லாட்டு சொல்லி ரசூல்லா முனாஃபிக்கினுடைய தலைவர் கூட பேசுறாங்க, என்ன பண்ணி இப்படி பேசுனீங்களா, முஸ்லீம்களை எல்லாம் வெளியேற்றணும், முகாஜிர்களுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாது இப்படின்னு பேசுனீங்களா அப்படின்னு அவங்க அவ்வளவு பேர் ரசூலாட்ட என்ன பண்றாங்க நடிக்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க எப்படிப்பட்ட ஆளு, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்ன்னு நாங்க சாட்சி சொல்றோம், நாங்க அப்படி பேசுவோமா, எங்கள் சகோதரர் நாங்க பேசுவோமா இப்படின்னு பேசுறாங்க. ரசூலா ஏமாந்துட்டாங்க, அவங்களுடைய பேச்சு இந்த உடல் ஸ்டைலு ஆக்சனை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுறாங்க, இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க, இந்த ஆள் வந்து இந்த மாதிரி போய் சொல்லிட்டாரு இப்படின்னு ஜெயித் பின் அர்கமரில்லாஹ் பத்தி அந்த ரசூல் ராசன் செய்யறாங்க, தப்பா நினைக்கிறாங்க. முனாஃபிக்கிகளை நல்லவர்களாகவும் உண்மையான முஸ்லீமா தப்பாவும் நினைச்சிட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு, இந்த ஆள் சொன்ன விளங்க மாட்டேங்கிறாரு, இவரெல்லாம் என்ன தூதர்னு போயிட்டாரா, இவர் எடுத்த முடிவு தப்பு போயிட்டாரா, முனாஃபிக்கிகள் ஏமாற்றம் செய்வார்கள். அப்ப அவர் என்ன பண்றாரு, பொறுமையை கடைபிடிக்கிறார். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான், இதா ஜாக்கில் முனாஃபிக்குன காலும் நஷகது இன்ன கலர் ரசூலுல்லா, முனாஃபிக்கு அத்தியாயத்தை இறக்குறான், நபியே உங்ககிட்ட வந்தாங்கல அவங்களுடைய உடலை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டியே, அந்த ஆளுகள் முனாஃபிக்கு உங்ககிட்ட நடித்திருக்கிறார்கள், அவர் சொன்ன உண்மை இப்படின்னு அல்லாஹ் வந்து அந்த சகாபியை பாராட்டி இந்த முனாஃபிக்குகளை திட்டி வசனத்தை இறக்கலாம். இப்ப உண்மை ஒரு நாள் வெளியே வந்துச்சா இல்லையா, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நபி தோழர் விஷயத்துல தவறான ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் பொழுது நம்ம 100% நாங்கள் வந்து கரெக்டான ஆள் சொல்லலை, நாங்களும் ஏமாறலாம், நாங்களும் தவறாக முடிவெடுக்கலாம். அதே நேரத்தில் மனித சக்திக்கு உட்பட்டு விசாரித்து எல்லா வகையான சாட்சியங்கள் அடிப்படையில் முடிவெடுப்போம். அதுல ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சா, ஜமாத்துல நின்று ஜமாத்துல வந்து ஒரு பொறுமையை கடைபிடித்து திரும்ப இந்த ஜமாத்துடைய கொள்கையில நம்ம கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்கணும்னு நினைக்கிறதா, ஜமாத்துடைய கொள்கையை ஒழிக்கணும் ஜமாத்தை உடைக்கணும் இப்படி நினைக்கிறதா. அதனால யாரெல்லாம் ஜமாத்தை நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, கொஞ்ச காலத்துல செய்வாங்க ஒட்டு மொத்தமா தவுகித தப்பு எல்லாத்தையும் நாங்க மறு ஆய்வு பண்ண போறோம்னு போயிருவாங்க. அதனால விமர்சிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, அவங்க விமர்சனம் ஏத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குதே. ஏன்னா சில பேர் என்ன செய்யறாங்கடா, தவுகு ஜமாத்துடைய பதிலடியை பாக்குறது இல்ல, எதிரிகளுடைய பேச்சை மட்டுமே பாக்குறது. அப்ப அந்த மாதிரி பார்த்து நீங்க தப்பான ஒரு முடிவு வரக்கூடாது. தவுகு ஜமாத்துல நம்ம என்ன சொல்றோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு ரெண்டு தரப்பையும் பாருங்க, எது நியாயமோ அது பக்கம் தான் செய்யணும், மக்கள் வந்து நிக்கணும்.